G7 அண்டு யூரோப்பிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் ரஷ்யாவினுடைய வைரக்கல்லை இறக்குமதி பண்ணுறதுக்கான தடை. இதில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன? ஒருபுறம் உக்ரைனுக்கு ஆதரவு தரக்கூடிய இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுதா? ஹவானா சிண்ட்ரோம் அப்படிங்கிற பேர் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட பேர். உலகத்தினுடைய 96 நாடுகளைச் சேர்ந்த உளவு அமைப்புகளுக்கு ரஷ்யா அனுப்பி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? இதை கேட்ட உளவாளிகள் இல்லை மற்றும் பலர் என்ன மாதிரியான ரியாக்ஷன்லாம் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பான வீடியோ தான் இது. முழுக்க முழுக்க ரஷ்யா வர்சஸ் உலக நாடுகள், வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். நெட்ஃப்ளிக்ஸ் அண்டு ஃபேஸ்புக் வாட்ச். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் 2018 2019 மொத்தமாக 150+200 மில்லியன், டோட்டலாக $350 மில்லியன் டாலர் அளவுக்கு விளம்பரத்துக்காக மட்டுமே செலவு பண்ணிச்சு ஃபேஸ்புக் வாட்ச் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில். சரி, இதை எதுக்குடா எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவினுடைய விளம்பரங்கள், ரஷ்யாவினுடைய தொடர்ச்சியாக ரஷ்யாவினுடைய நிகழ்வுகள் எதையுமே ஃபேஸ்புக்கில் பெரிய அளவில் பூஸ்டப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகள். இது எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு, பட் இதுதான் ரியாலிட்டி. ரஷ்யாவில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் எதையுமே சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பிரகடனப்படுத்தாதீங்க அப்படின்னு வந்திருக்கக்கூடிய வாய்மொழி உத்தரவு அமெரிக்காவிடமிருந்தோ யூரோப்பிய நாடுகளிடமிருந்தோ இருக்கலாம். அதை செயல்முறைப்படுத்துகிறாங்க அமெரிக்கன் அண்டு யூகே பேஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இதற்கு முழு முதல் சப்போர்ட்டாக இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள். இப்போது இந்த G7 அண்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ், 30க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ் இருக்குது, அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ரஷ்யாவில் இருந்து வைரக்கல், அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு தடை. பிப்ரவரி மாதம் ரொம்ப இதை சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மார்ச் மாதத்தில் இருந்து ரொம்ப சிவியர் ஆக்டிவிட்டியாக இதை மாற்றிருக்காங்க. வைரக்கல்லை இறக்குமதி பண்ணாததுனால யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நட்டமா அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவிடமிருந்து மட்டும் அவர்கள் ஆயில் சப்ளை இறக்குமதி பண்ணலை, ரஷ்யாவிடமிருந்து மட்டும் அவங்க வைரக்கல்லை இறக்குமதி பண்ணலை. ஸோ இதில் அதிக அளவில் டேமேஜ் ஆகிறது யார் அப்படின்னா, இந்தியா அண்டு ரஷ்யா, இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்புறவை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் நேட்டோ நாடுகளுடைய பெரிய அளவிலான திட்டம். அதற்கு வெவ்வேறு வழிகளை அவங்க கையாளுறாங்க. அதில் ஒன்று தான் G7+ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரஷ்யாவிடமிருந்து வைரக்கல்லை இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த உத்தரவு. இந்த மார்ச் மாதத்தில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவிலான இழப்புகள் ஏற்பட்டது. ஒருபுறம் உக்ரைன் அடித்த அடி, அது 4 எண்ணெய் வயல்கள் மீது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ ரஷ்யாவினுடைய அந்த எண்ணெய் கிணறுகளில் பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டது. அது மட்டும் கிடையாது, ரஷ்யனுடைய மணியிலேயே, அவங்களுடைய யூரோ, அவங்க டாலர்லேயே அதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உத்தரவு, அது நமக்கு பெரிய அளவில் நட்டத்தையும் ஏற்படுத்தும். இப்படி ஒரு பக்கம் வந்து இந்தியாவுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும்போது நாம் ரஷ்யாவினுடைய வைரக்கல்லை வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்தியாவினுடைய சூரத் மார்க்கெட்டு நிர்ணயிக்குது. சூரத் எங்கே இருக்குது? பாம்பே பக்கத்தில். இந்த பாம்பே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரத் அப்படிங்கிற அந்த மாகாணம் தான் ஒட்டுமொத்தமாக வைரக்கல் இறக்குமதி பண்ணுறவங்க, வைரக்கல்லை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிகழ்வு, இது எல்லாமே இந்த சூரத் நகரத்தை சுற்றி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிறுதொழில் முதலாளிகள் என்ன சொல்கிறாங்க, சீனாவில் இருந்தோ இல்லை ரஷ்யாவில் இருந்தோ இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த வைரக்கல் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நிறுத்தணும் அப்படின்னா, நம்முடைய இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அதே நேரத்தில் இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இறக்குமதியை இந்தியா நிப்பாட்டினா கூட இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு லாபம்தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
ஸோ இது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் மாதத்தில் எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசு வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தில் மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிறது தான். மீடியாவில் கூட இந்த வைரக்கல் இறக்குமதி தொடர்பாக முன்னுக்கு பின் முரணான தகவல் தான் வந்துக்கிட்டு இருக்கே தவிர எது நிலைப்பாடு அப்படிங்கிறதுல இன்ன வரைக்கும் தெளிவான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பனாஜியோடிஸ் இவர் கிரீஸ் நாட்டினுடைய ஃபார்மர் எனர்ஜி மினிஸ்டர், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மினிஸ்டராக இருந்திருக்கார். இவர் ஆர்ட் நியூஸ், இது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மாஸ்கோ அட்டாக் நடந்ததில்லை, இந்த க்ரோக்கஸ் சிட்டி ஹால், அங்கே நடந்த இசை கச்சேரி ஹாலில் நடந்த அந்த அட்டாக், அதில் 150 மேற்பட்ட ரஷ்யர்கள் இறந்து போயிருந்தாங்க அப்படிங்கிற நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு காரணம் யாராக இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாருனா, யூகே, யூஎஸ் அண்டு தாலிபான்கள், இவங்க தான் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரஷ்யா தாலிபான்களை அங்கீகரித்து இருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் இங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸுக்கு பின்னாடி சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐஎஸ்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஐஎஸ்ஐஎஸ்ஸை உருவாக்குனதே அமெரிக்கா தான் அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே மதம் கடந்து ஏதோ ஒரு தீவிரமாக சில வேற செயல்பட வைக்கிறதுக்கு சில நாடுகள் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதனுடைய பிம்பம் சில பேர் மேலே அப்படியே போய் மதச்சாயம் பூசக்கூடிய நிகழ்வாக மாறி போய் நிற்கிது. அப்போது இந்த ஆர்டி நியூஸில் இந்த நபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் முக்கியமாக 3 நாடுகளை சொல்கிறாங்க. அது ஒன்று யூகே, இன்னொன்று யூஎஸ். தாலிபான்களை ரஷ்யா அங்கீகரிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால தாலிபான்களை இந்த லிஸ்ட்லேருந்து கலட்டி விட்டாங்க. ஸோ மாஸ்கோ அட்டாக்கு முழு முதற் காரணமாக யாரை இப்போ சொல்கிறாங்கன்னா யூகே அண்டு யூஎஸ் தான் இந்த நபர் சுட்டி காட்டுறார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்டர்வியூவாக இன்றைக்கி ரஷ்யா முழுவதும் பேசுபொருளாக மாதிரி இருக்குது. ரஷ்யன் பேஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா யூகே அண்ட் யூஎஸ் பேஸில் இல்லாமல் இந்தியா அண்டு சைனா பேஸில் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே தன்னோட அந்த பக்கத்தை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. 29155 இது என்னென்னா ஹவானா சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். இந்த 29155 அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு செப்பரேட்டான ஒரு குரூப். இவங்க ஒரு பெரிய மாஸான ஒரு திட்டத்தை 2015-16 தொடக்க காலகட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எப்படின்னா ஒரு பர்சனை எளிமையாக அட்டாக் பண்ணுறது, அது எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இதை உருவாக்குனது ரஷ்யா அப்படிங்கிறாங்க. சரி, எதிர்த்தாப்பில் இது நான் இருக்கக்கூடிய நபருக்கு இது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால், கியூபாவில் 2016 இந்த நிகழ்வு நடந்ததாக சொல்கிறாங்க. கியூபாவில் ஆரம்பித்து அமெரிக்கா உட்பட மொத்தம் 96 நாடுகளில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனால் வயிற்றுவலி, குமட்டல், அதற்கு பிறகு நினைவாற்றல் பாதிப்பு, இந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடிய சமநிலையை பாதிக்கக்கூடிய விஷயம், இப்படி மூளை சார்ந்த பிரச்சனைகளை அந்த உளவாளிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. இப்படி பார்க்கும்போது அவங்க நிலை தடுமாறுவாங்க அப்படிங்கிறது. இது ரஷ்யா நடத்தியிருக்கக்கூடிய ஒரு சைபர் அட்டாக் அப்படிங்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவை எதிர்த்து நிற்கக்கூடிய நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆகட்டும், G7 உள்ளிட்ட நாடுகள், இது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக மட்டுமே திரும்பி இருக்குது. ஸோ ரஷ்யா நடத்தி இருக்கக்கூடிய இந்த சைபர் அட்டாக்குங்கிறது, இந்த ஹவானா சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது. கேட்காத ஒரு ஒளி அது கேட்டதாக ஃபீல் பண்ணுறது. இப்படி தலை சுற்றல் உள்ளிட்ட ஏகப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஒரு இராணுவ வீரரை தாக்கும்போது அவரால் எப்படி சிறப்பாக போர் செய்ய முடியும்? இன்றைக்கி நெதன்யாகுவினுடைய அந்த மென்டல் ரிலேட்டடான ப்ராப்ளமும் இதற்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பேசுபொருளாக இன்றைக்கி தேதிக்கு மாறி இருக்கு, இந்த ஹவானா சிண்ட்ரோம். ஆனால் இதை உருவாக்குனது ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானோட பெரிய நட்புறவில் இருக்கிறது ரஷ்யா, அது உங்களுக்கே தெரியும். இப்போது சிரியாவினுடைய அந்த கோலன் குன்றுகளுக்கு நடுவில் ரஷ்யா வந்து தனது 3வது ஒரு சோதனை சாவடியை, இராணுவ சோதனை சாவடியை அமைச்சிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், சிரியாவில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது ஈரான் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி.
சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில 1967 பிரச்சனை இருக்குது. இந்த கோலன் குன்றுகளை கைப்பற்றியதா இஸ்ரேலும், அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் பஞ்சாயத்தாக போய் அந்த கோலன் குன்றுகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அது சிரியாவுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்புலாம் வழங்கப்பட்டது. இப்போது அந்த ஏரியாவில் தான் ரஷ்யா தனது 3வது கடையை போட்டிருக்கு. இந்த பிரச்சனை இன்றைக்கி பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறியிருக்கு. உக்ரைன் அப்படிங்கிற கண்ட்ரி ஸ்மக்லிங்கில் அதிகமாக ஈடுபடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, தனக்கு தேவையான வெடிபொருட்களை மதச்சாயம் பூசப்பட்ட கடவுள்களுடைய அட்டைக்கு அடியில் வச்சு அதிகமான அளவில் வெடிபொருட்களை நிரப்பி அதை உக்ரைன்லேருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வெவ்வேறு நாடுகள்லேருந்து உக்ரைனுக்கு வர்றது, இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தது. இது ரஷ்யா கண்டுபிடிச்சி இன்றைக்கி அதை ஒரு பெரிய அளவிலான வீடியோவாக சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் உங்களால் எளிமையாக பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி சட்டவிரோத குடியேற்றங்கள் தான் இன்றைக்கி ரஷ்யாவில் நிகழக்கூடிய பெரிய அளவிலான தாக்குதலுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உலக நாடுகளையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. காரணம் என்னென்னா, ரஷ்யாவில் உக்ரைனுடைய குடியேற்றம் அப்படிங்கிறது இடப்பட்ட காலங்களில் நிகழ்ந்தது. இது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. அப்படிப்பட்டவங்களில் சில பேர் தான் இந்த மாஸ்கோ சிட்டி ஹால், குரோக்கஸ் சிட்டி ஹாலில் நடந்த தாக்குதலுக்கு காரணமானவங்க அப்படிங்கிறதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்கன்னா, நீங்கள் ரஷ்யன் கிடையாது, நீ உக்ரைன்லேருந்து வந்த பையன், உன்னுடைய தாய் நாட்டின் மீது ஒரு போர் நடக்குது, அப்போ நீ ஏன் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு தான் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒருத்தனுக்கு எப்படி இங்கே நாட்டின் மீது ஒரு பற்றுதல் இருக்கும், அப்படிப்பட்டவனை எதுக்காக உள்ள விடணும் அப்படிங்கிறது தான் இல்லீகல் மைக்ரேஷன் ரிலேட்டடான பெரிய அளவிலான ரிப்போர்ட்டை இப்போ கையில் வாங்கியிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். கூடிய விரைவில் மைக்ரன்ஸ் எல்லாருமே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே ரஷ்யாவிலிருந்து துரத்தி அடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அச்சப்படுறாங்க மக்கள். இதுதான் ரஷ்யாவை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டு. கடந்த 2-3 நாட்களாக நடந்த நிகழ்வுகள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.